கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, ஒரு அற்புதமான மனிதனுடைய 65வது நினைவு நாள், சட்டமேதை பாபா சாஹேப் அண்ணல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை என்பது நம் அனைவருக்கும் கூட மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அவர் இந்தியா இப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார், அந்த இந்தியாவிற்காக பாடுபட்டார், அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தார். இன்று 2021 ஆண்டு, அவர் 1956 டிசம்பர் 6 இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். 2021 அந்த இந்தியாவை திருப்பி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் எப்படிப்பட்ட நாடு உருவாக வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாடு உருவாகி கொண்டிருக்கிறது. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மனிதனுக்கும் கூட நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்து கொண்டிருக்கிறது. நம் நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய குடியரசுத் தலைவர். நமக்கு தெரியும், ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்கள் அதே சமுதாயத்திலிருந்து வந்து சமுதாய மக்களுக்காக பாடுபட்டு இப்பொழுது நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய அரசு, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய அரசு, நம்முடைய ஒரு ஒரு திட்டமும் கூட பட்டியல் சமுதாய மக்களை முன்னேற்றுவதற்காக அமைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அனைத்து அரசு திட்டங்களிலும் கூட மிகப்பெரிய பயனாளிகளாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கட்சியை வழிநடத்துகின்றார்கள். அமைச்சரவைகளை மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்தியாவைத்தான் அவர் வேண்டும் என்று நினைத்தார். அதேபோல இன்னும் கூட நம்முடைய நாடு அம்பேத்கர் அவருடைய முழு, அவருக்கு என்ன ஒரு திங்கிங் இருந்துச்சோ, சித்தாந்தம் இருந்துச்சோ, முழுமையாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அற்புதமான 65வது நினைவு நாளிலே பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பட்டியலணி சமுதாய தலைவர் அவர் பொன்பால கணபதி அவருடைய தலைமையிலே, இங்கே நம்முடைய விபி துரைசாமி அண்ணன் தலைமையிலே, சுமதி வெங்கடேஷ் அக்கா தலைமையிலே, நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் கருணாகராஜன் அண்ணன் அவர்கள் மேற்பார்வையிலே, நம்முடைய வெங்கடேஷ் மௌரியாஜி அவர்கள் இங்கே, அவர்கள் அனைவரும் சேர்ந்து நடந்து வந்து இந்த பேரணி வழியாக வந்து அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய மரியாதையை செய்திருக்கின்றோம். ஒரு ஒரு நாளும் கூட அவர் எப்படிப்பட்ட இந்தியா கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றாரோ அப்படிப்பட்ட இந்தியா அமைவதற்காக பாடுபடுவோம். தமிழகத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்து கிட்டத்தட்ட 6 காலம் ஆகிவிட்டது. நிறைய விஷயங்கள் வந்து தலை தூக்கி இருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்னாடி எதெல்லாம் வந்து கட்டுக்கோப்பாக இருந்ததோ, பிரிவினைவாத சக்திகள், நீங்கள் சொல்கிற மாதிரி காஞ்சா ட்ரக்ஸ் இப்போ மூளை மூளைக்கும், எந்த ஒரு நைட்டு ஒரு 11 மணி 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா குறிப்பாக எல்லா சந்து பொந்தில் நம்முடைய காஞ்சா விற்கிறத பார்க்கலாம். நம்முடைய காலேஜ் மாணவர்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு கூட அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதையும் பார்க்குறோம். காவல்துறையினுடைய அவல நிலைமை இன்னை கூட பார்த்திங்கன்னா, நம்முடைய சகோதரர் மணிகண்டன் போலீஸ் விசாரணை கூட்டி சென்று அங்கே வந்து இறந்திருக்கின்றார். அதே போல் ஒரு ஒரு விஷயம் கூட, இல்லீகல் விஷயம் எல்லா இடத்துலையுமே தலை தூக்கிட்டு இருக்கு. 6 இந்தளவுக்கு வந்து ஒரு அரசு வந்து நிர்வாக சீர்கேடு என்பது நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. அதில் சுரண்டல் லாட்டரியும் கூட ஆங்காங்கே தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. இது அரசு நிச்சயமாக அவர் முடிவெடுக்க வேண்டும். அவருடைய ஹனிமூன் பீரியட் முடிந்து விட்டது. மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்தும் கூட அரசனுடைய கவனத்திற்கு செல்லுகிறது என்று நானும் பத்திரிகை நண்பர்களைப் போல நம்பிக்கொண்டிருக்கின்றேன். நான் சமீபத்தில் கேரள மாநிலம் கண்ணூர் சென்று விட்டு வந்திருந்தேன் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக. எல்லா இடத்திலையுமே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய புகைப்படம் இருக்கும். எல்லா கொரோனா வேக்சினேஷன் சென்டருக்கு வெளியே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கும் அந்த கௌரவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மத்தியில் ஆளக்கூடிய நம்முடைய பாரத பிரதமருக்கும் அந்த கௌரவம் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய அனைத்து திட்டத்திற்கும் ஸ்டிக்கர் ஒட்டி இது மாநில அரசு கொடுப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கட்சி நண்பர்கள் கேட்டதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதாவது முழுவதுமாக எல்லா மக்களுடைய வரிப்பணம், எப்படி முன்னாள் முதலமைச்சரனுடைய ஃபோட்டோவை வந்து இன்னாள் முதலமைச்சர் போட்டு ஒரு தட்டி வைக்கிறாரோ, கேட்டால் மக்களுடைய வரிப்பணம் என்று சொல்கின்றாரோ, அதே மக்களுடைய வரிப்பணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய வரிப்பணத்தில் நம் அனைவருக்கும் கூட இலவச தடுப்பூசி வந்திருக்கிறது. இது முழுவதும் 100%. நமக்கு தெரியும், ஜூன் 21 2020 மத்திய அரசு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எல்லா வேக்சினேஷன் ப்ராசஸுமே மத்திய அரசு முழுவதுமாக ஜூன் 21 மாநில அரசு கொடுக்குறாங்க.
தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு டெண்டர் முறையில் ஒரு தடுப்பூசி கூட வாங்க முடியாத நிலைமை நம்ம பார்த்தோம் ஜூன் 21ஆம் தேதி முன்னாடி. இன்னைக்கு அதில் வந்து கௌரவமான முறையில் நம்முடைய நாட்டினுடைய பாரத பிரதமருடைய புகைப்படமும் இடம்பெற வேண்டும் என்று தான் கட்சியினுடைய நிர்வாகிகள் கேட்குறாங்க. இது பொதுமக்களுடைய கருத்தும் கூட. அதனால் கேஸ் போட்டெல்லாம் முடக்கிவிட முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு விஷயத்தை அமுத்த பார்க்குறீங்களோ அந்த விஷயம் அவ்வளோக்கு எவ்வளோ மேலே வரும். பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சி. முறைப்படி நாகரிகமான நாசூக்கான முறையில் கேட்குறாங்க. அதே ரேஷன் கடையில் உங்களுக்கு தெரியும், ஏழைகளுக்கான உணவு திட்டம் 80 கோடி பேர்த்துக்கு பிப்ரவரி 2020 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொரோனாக்காக கொடுக்குறாங்க. அதிலும் கூட மத்திய அரசுக்கு அங்கீகாரம் இல்லை, பாரத பிரதமருடைய புகைப்படத்துக்கு அங்கீகாரம் இல்லை. அதைத்தான் கட்சி நண்பர்கள் கேட்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவரை வன்முறையில் ஈடுபட்டு அராஜக முறையில் கேட்டாங்கன்னா மாநில அரசு செவிசாய்க்குது. நாகரிகமான முறையில் நேர்த்தியான முறையில் ஜனநாயக முறையில் ஒரு கட்சி கேட்கும் பொழுது வழக்கு போடுகின்றார்கள். அதையும் சந்திப்போம். அது என்ன நடந்துச்சோ இளையான்குடியில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நம்முடைய கட்சி சகோதர சகோதரிகள் கேட்பாங்க. ஏன்னா மாநில அரசு மக்களுடைய வரிப்பணத்தில் கொடுத்தது. மாநில முதலமைச்சர் புகைப்படமும் இருக்கணும், மாநில முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் புகைப்படம் வேணும்னா அதையும் போட்டுக்கிட்டோம். நாம் கேட்பது ஜனநாயக முறையில் பாரத பிரதமருடைய புகைப்படத்தையும் போருங்கன்னு தான் கேட்குறாங்க. என்ன தவறுன்னு தெரியல. அண்ணா அண்ணா, இன்றைக்கி அதை பற்றி ஒரு நாம் ஒரு கட்டுரை கூட வந்திருந்தது நம்முடைய தினமலர் பேப்பரில். எல்காட்டை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு குறிப்பாக மின்னணு பொருட்களை அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அல்லது அவுட் சோர்ஸ் பண்ணி அரசுக்கு வந்து தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் வந்து சைனா கம்பெனி வர்றாங்க, நம்முடைய மின்னணு பொருட்கள் வரும்பொழுது நம்முடைய சீக்கிரட்டை திருடுறாங்க, இல்லீகல் முறையில் கண்காணிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மாநில அரசே ஒரு நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அவர்கள்ட்டிருந்து ஒரு சிம்பிள் சிசிடிவி கேமரா ஒரு வருஷமும் கூட 2000-3000 கோடிக்கு மேலே போலீஸ் துறை எல்லா துறைகளுமே சிசிடிவி கேமரா வாங்குறாங்க. அது எல்காட் மூலமாக வாங்காமல் அது அனைத்தும் கூட கமிஷன் முறையில் பிரைவேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருந்தோம். இதை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேசுவோம். இது ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான். எங்கே கமிஷன் கிடைக்கிறதோ அங்கே போகிறவங்கள தவிர நம்முடைய சொந்த நிறுவனத்திற்கு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக தரமான பொருட்களை மாநில அரசு வாங்குவதற்கு தயங்குவதற்கு எதற்காக எதற்காக எல்காட்டுக்கு மூடு விழா வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்தில் நண்பர்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சகோதர சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மிகவும் மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த பர்டிகுலர் பார்டர் வந்து நமக்கு தெரியும் ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டரில் இருக்குது. அங்கே வந்து இந்த பேரா கமாண்டோஸ் என்று சொல்லக்கூடிய ரொம்ப எலீட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. மாநிலத்தினுடைய போலீஸோ மத்திய அரசினுடைய பேராமிலிட்டரி ஃபோர்ஸோ இல்லாமல் ஒரு பேரா கமாண்டோ ஸ்பெஷல் ஃபோர்ஸ். நிச்சயமாக நேற்று நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று நம்முடைய அமித்ஷாஜி சொல்லியிருக்காங்க வருத்தம். நாகாலாந்து அரசு எல்லாருத்து மேலேயும் மர்டர் கேஸ் புக் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் அந்த கமாண்டோ அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்களோ எல்லோரும் மேலேயும் மர்டர் கேஸ் புக் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. அதே சமயத்தில் தப்பு யார் செய்திருந்தாலும் கூட அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நாகாலாந்தில் இப்போ தான் இன்சர்ஜென்ட் குரூப் நிறையா பேர் வந்து கையில் ஆர்ம்ஸ் எல்லாம் எடுத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை செய்து ஒருவராக ஜனநாயக முறையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக நம்முடைய மோடி அரசினுடைய முக்கியமான சாதனை. அது நார்த் ஈஸ்டில் ஒரு மிகப்பெரிய அமைதி இப்போ நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய பேரா ஃபோர்ஸஸ் நடத்தின ஒரு ஆப்ரேஷன், அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக என்ன ஆச்சு அப்படிங்கிறத முறைப்படி நேற்று நாகாலாந்தினுடைய முதலமைச்சர் நேற்று சாயந்தரமே எஸ்ஐடி அமைச்சிருக்கார், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த அறிக்கை வந்தவுடன் தப்பு செய்தவர்கள் எல்லோரும் மேலேயும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை ஜனவரி கடைசிக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அஃபிடவிட் கூட நம்முடைய மாநில அரசு கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது சில இடத்துல வந்து வெள்ளத்தினால் சில அபாயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அங்கங்கே மக்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி 11ஆம் தேதி வரைவு தேர்தல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அவங்க கொடுக்கணும். அதை வந்து நம்முடைய மாநில தேர்தல் கமிஷன் சரியான நடத்தி கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா கலெக்டர்ஸுமே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வேகமாக நடத்த வேண்டும். அதே சமயத்தில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கூட பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்கிறது. அதனால் வேகமாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அம்பேத்கர் உருவாக்கிய
அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அந்த பாஜக அரசு வந்து அவசர சட்டங்கள் மூலமாக வந்து முறியடிக்கிறது. இவங்களே வந்து அது வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி திருமாவளவன், அடுத்து வந்து கே பாலகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. பாஜக ஏன் வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிக்கணும்னு கேட்குறாங்க. அதாவது அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம் இது, கண்டிப்பாக இந்த கேள்வி கொஞ்சம் அதிகமாக பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா திருமாவளவன் அவர்களைப் போல, பாலகிருஷ்ணன் அவர்களைப் போல அம்பேத்கரை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அவர்களுக்கு அம்பேத்கர் அண்ணல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பவர் வியாபார பொருள் மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். அம்பேத்கர் அவர்கள் மத்திய பிரதேசில் மாவ் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார், டண்டனில் படித்தார், நாசிக்கில் தான் கடைசி காலத்தில் இறைவனடி சேர்ந்தார், டெல்லியில் வாழ்ந்தார். இந்த அஞ்சு இடத்துலையுமே பஞ்ச தீர்த்தம் என்று சொல்கின்றோம். இந்த அஞ்சு இடத்துலையுமே முதன் முதலாக பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் கட்டிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான். நம்முடைய கட்சி தான் இந்த ஐந்து இடத்திலையுமே பஞ்சதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் சர்க்கியூட்டை உருவாக்கி எல்லா இடத்திற்கும், மாவு மத்திய பிரதேஷ், நாசிக், மும்பை, டெல்லி, லண்டன். லண்டனில் அம்பேத்கர் வந்து லாயராக ப்ராக்டிஸ் பண்ண அந்த வீடு கடனில் இருந்ததை கூட மத்திய அரசு மீட்டெடுத்து நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியும், இந்த SC ST சட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு சட்டம் நம்முடைய நாட்டில். SC ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், அந்த சட்டத்தில் காங்கிரஸ் அரசு 10 வருஷமாக ஆடு பண்ணாத செக்ஷனை நாம் ஆடு பண்ணியிருக்கோம். யாரையாச்சும் வலுக்கட்டாயமாக மொட்டையடிக்க வச்சாங்கன்னா அது குற்றம், ஊரு கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு தடை போட்டாங்கன்னா அது குற்றம். இதை போன்ற புதிது புதிதான செக்ஷனை கூட SC ST அட்ராசிட்டி ஆக்டில் கொண்டு வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. இதையெல்லாம் தாண்டி அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாங்க, அம்பேத்கர் அவர்கள் தைரியமாக சொல்றதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் தைரியமாக பேசிகிட்டு இருக்கார், ஆனால் முதன் முதலாக ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களை, ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு அற்புதமான மனிதரை, நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக அழகு பார்த்த கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி, இதை போன்ற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லி கொண்டிருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்களை வைத்து வியாபாரம் மட்டும் செய்யக்கூடிய கட்சி திருமாவளவன் அவர்களுடைய கட்சி. குறிப்பாக GST சட்டத்தை பற்றியே தெரியாமல் 5 வருஷம் GST பற்றி பேசினவர் அவர். ஆனால் மறுபடியும் அவர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக படித்துவிட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குற்ற சொல்ல வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பணிவோடு நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த பத்திரிகை இது மூலமாக. அண்ணா, திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு MP இருக்கிறாங்க, மோடிஜியோ அமித்ஷாஜியோ சேர்மலை நடந்து போய் காரில் ஏறி பார்லிமெண்ட் செஷன் போகிறது கிடையாது. அண்ணன் வந்து அந்த மாதிரி போயிட்டு ஒரு கண்ணாடி கூண்டிலிருந்து கல் எறிஞ்சிக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நாகாலாந்து வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டேட்டு, அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. இது இந்த ஆப்ரேஷன் நடத்தினது முழுவதுமே நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பேரா கமாண்டோ என்று சொல்லுவார்கள். அது வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப சீக்கிரட்டான ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அமைப்பு. நேற்று வந்து கண்டிப்பாக இதில் யாருமே வந்து டெரரிஸ்ட் இறக்கலை, எல்லாருமே வந்து கோல் மைனிங் செஞ்சுட்டு வந்தக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் இறந்துருக்கிறாங்க, லேபரர்ஸ் என்று சொல்லுகின்றோம். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லோரையும் போல, உங்களுக்கு மனசில் எவ்வளவு ஒரு கொந்தளம் இருக்கோ அது பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் மிக துரிதமாக SIT போட்டிருக்காங்க, எல்லாருக்கு மேலேயும் மர்டர் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த விசாரத்தில் யார் தப்பு செய்திருந்தாலும் கூட, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருந்தாலும் கூட ஆக்ஷன் எடுப்பாங்க. இதற்காக எப்படி வந்து உள்துறை அமைச்சரையும் பாரத பிரதமரையும் இவர் லிங்க் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அது நம்ம அதே ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நம்ம திருமாவளவன் அண்ணன் பேசியிருந்தார், இந்த மாதிரி விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல மிகப்பெரிய தீண்டாமை நடந்திருக்குது, அந்த தீண்டாமையில் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவனுடைய கணவர் பட்டியலின சமுதாய மக்களை வந்து மிக கொடூரமான ஒரு செயலை செஞ்சுருக்காருன்னு அது திருமாவளவன் பேசுகிறார். அந்த பஞ்சாயத்து தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அவர் பேசலை? அந்த தீண்டாமை செயலை செய்த அந்த பஞ்சாயத்து கட்சியினுடைய அந்த லேடி அம்மா இருக்காங்க, அவருடைய கணவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அப்படிங்கிறத ஏன் சொல்லலை? இதையெல்லாம் பேசினவர் அதையும் சொல்லும் பொழுது, சமூக நீதினு பேசிகிட்டு இருக்கிற கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான் இந்த மிக கொடூரமான இந்த செயலை செஞ்சுருக்காருன்னு ஏன் சொல்ல மாட்டார்? எல்லா விஷயத்தையுமே பாதி பாதியாக பேசுகிறாரு, அவருக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார். அதுதான் திருமாவளவன் அண்ணன் இருக்கக்கூடிய பிரச்சனையே.
மேடம், இன்னைக்கு வந்து நம்முடைய நாட்டில் 21 கேசஸ் இருக்குது இந்த புது வைரஸ் ஸ்ட்ரெயின். இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், நேற்று பெங்களூர் ஏர்போர்ட்டு டெல்லி எல்லாமே பார்த்தோம், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் ஒரு ஒரு பேசஞ்சருமே உள்ளே வெயிட் பண்ணுறாங்க சென்னை உட்பட. ரேபிட் நீங்கள் ஆர்டிபிசிஆர் பண்ணால் 2 மணி நேரம், நார்மல் இது டெஸ்ட் பண்ணிங்கன்னா 6 மணி நேரம். ஸோ இந்த நேரத்துக்கு வந்து அவங்க கான்ட்ராக்ட் ட்ரேசிங், யார் வந்தாங்க ஒரு ஒருத்தருடைய கான்டாக்டை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் உடனடியாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அரசுக்கு அந்தளவுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இருக்கா எனக்கு தெரியல, உண்மையால் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணணும், பட் அரசுக்கிட்ட அந்தளவுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா 4-5 நாட்களில் 21 கேசஸ் தான் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணிட்டாங்க, கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணிட்டாங்க. அதனால் நிச்சயமாக நம்புவோம் இதுக்கு மேலே பெரிய பரவல் இருக்காது என்று. நன்றி. அண்ணா சாரிங்கண்ணா, December 6 பாப்ரி மஸ்ஜித் தீர்ப்பு, அது தீர்ப்பில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய மிக உயரிய ஒரு கோர்ட்டு, நம்முடைய சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், அவர்களுடைய தீர்ப்பு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களுக்கு கூட பக்கத்தடத்தில் அவர்கள் மாஸ்க் கட்டிக்கொள்வதற்கு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நாம் எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம். அதே போல் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 பேர் கொண்ட குழுவை போட்டு அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை போன்ற இன்னொரு நம்ம இஸ்லாம் சமுதாயத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய குருமார்கள் இவங்க அனைவரும் சேர்ந்து தான் அதை பேசி கோர்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து கோர்ட்டினுடைய தீர்ப்பாக வந்திருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எதிரான கட்சி இல்லை. ஒரு பக்கம் ராமர் கோவில் இருக்கணும், இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மாஸ்க் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய கட்சி. அப்படித்தான் இப்போது வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசனுடைய அரசு புதிதாக மாஸ்க் கட்டுவதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் போட்டாங்களோ அந்த லேண்டை கூட ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது அரசியல் கலக்காமல் அனைவரும் கூட சுப்ரீம் கோர்ட்டினுடைய வேர்டிக்டை ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் பணியோடு தெரிவிச்சுக்கிறேன். மணிகண்டன் அவங்க இல்லைங்களா? இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்முடைய சகோதரர் மணிகண்டன் அவர்கள் என்ன தப்பு செஞ்சார்? காவல்துறை நண்பர்கள் அவரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது பைக்கை போய் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் நிறுத்தியிருக்காரு. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ஒரு கொடூர தாக்குதலில் வந்து மணிகண்டன் இறந்து போயிருக்கார். இதை பார்க்கும் பொழுது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அவருடைய ஈகோ சிஸ்டம், சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்கள் எதை மையமாக வைத்து பேசுவார்கள், எதை மையமாக வைத்து பேச மாட்டார்கள் என்பதற்கு நம்முடைய சகோதரர் மணிகண்டன் அவர்களுடைய இறப்பே ஒரு சாட்சி. அனைத்து உயிரும் சமம்தான். காவல்துறையினுடைய அலட்சியத்தால் யார் இறந்து போனாலும் கூட அது கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக இந்த மணிகண்டன் சகோதரர் ஒரு விஷயத்தில் காவல்துறை நண்பர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது. அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கடையெடுப்பு பெரிய பெரிய பிரச்சனைலாம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மௌனமாக இருக்காங்க. அதுவும் அரசின் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு, அரியானையில் உட்காந்துட்டு. அதனால் சகோதரர் மணிகண்டன் அவருடைய சாவுக்கு உரிய நீதி கிடைக்கணும். சும்மா வந்தோம், நம்ம பணம் கொடுத்தோம், குடும்பத்தில் ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னு மேம்போக்காக ஒரு அரசு செயல்படாமல் அடித்தட்டுக்கு சென்று எதற்காக காவல்துறையிலே ஒரு ஒரு வருடத்திற்கும் தொடர்ச்சியாக இது போல் கேஸ் நடக்குது? அவங்க ட்ரைனிங்கில் பிரச்சனையா, ஆட்டிடியூடில் பிரச்சனையா, ஈகோ இஷ்யூவா, இல்லை காவல்துறைக்கு அதிகமாக அதிகாரம் கொடுக்கின்றார்களா, காவல்துறைக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இல்லையா என்பதையெல்லாம் தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு குழு போட்டு, அதே நேரத்தில் காவல்துறை நண்பர்கள் குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் ஏஎஸ்ஐ அவர்களுக்கு பணி சுமையும் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஒரு மனிதரை நீங்கள் 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்ய வச்சிங்கன்னா அதற்கான வெளிப்பாடு வேலையில் வர ஆரம்பிக்கும். மக்களை திட்டுறது, லஞ்ச லாவண்யம் அதிகமாக பெருத்து போகிறது எல்லாமே. தமிழ்நாடை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு கமிஷன் அமைத்து அந்த கமிஷன் மூலமாக எல்லாத்தையும் சரி பண்ணணும். பொதுமக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தையும் சரி பண்ணணும், டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்னலாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணி சுமையும் குறைக்கணும். குறிப்பாக சகோதரர் மணிகண்டனுடைய விஷயத்தில் தமிழக அரசு கடினமாக நிச்சயமாக நேர்மையான நடவடிக்கை எடுத்து இதில் அரசியல் சாயாமல் பூசாமல் நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது.